A happy morning to you all and I welcome you for Arun Academy YouTube channel. In the video, நம்ம work form பத்தி பார்க்க போறோம். Spotting error, verb related corrections எப்படி solve பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். Previous videos இல்ல subject and verb agreement based பண்ணி பார்த்திருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்டிகுலர் வீடியோடைய பர்டிகுலர் சென்டென்ஸ்னுடைய மீனிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் ஒன், யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி டைப்ஸ் ஆஃப் தி வெர்ப். ஓகே, டைப்ஸ் ஆஃப் தி வெர்ப் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதுல ஆக்ஷன், ஆக்ஸிலரி இருக்கு அண்ட் டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். டென்ஸ் இஸ் நத்திங் பட் இட் ரெஃபர்ஸ் டைம், டைம் பேஸ் பண்ணி இருக்கிறது தான், அது வெர்ப் ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டிங் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கலாம். Workers and companies in all sectors can contribute their skills to meet society new needs. என்ன சொல்றாங்க, workers உம் companies உம் எல்லா செக்டர்லயும், இந்த செக்டர ரெஃபர் பண்ணல, பட் எல்லா செக்டர்லயும் என்ன பண்ணு சொல்லிருக்காங்க, can contribute their skill, அவங்களுடைய ஸ்கில்ல வந்துட்டு காமிக்கணும். எதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க, எதுக்காக சொசைட்டியோடைய தேவைகள், புது புது தேவைகள் வந்துட்டே இருக்குங்களா, அந்த தேவையை வந்துட்டு மீட் பண்றதுக்காக, அந்த சாட்டிஸ்பாக்சன் சொல்வோம், ஸோ அதுக்காக அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வேர்ப் ரிலேட்டடா பாக்கறதுனால, வேர்ப் ஃபார்ம்ல கரெக்ஷன் பாக்கறதுனால நம்ம இங்க இருக்க வேர்பை கண்டுபிடிக்கணும். இப்போ கேன்ங்கிறது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இது மாடல் வேர்ப்ஸ்ன்னு பார்ப்போம். அண்ட் இங்க டூ மீட் இருக்கு, இங்க மீட்னு மட்டும் பாத்துக்கலாம். மீட் இஸ் V1 ஃபார்ம். V1 ஃபார்ம்ங்கிறது ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பர்டிகுலர் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட் அப்படிங்கறதும் ஒரு வேர்ப்னு சொல்லலாம். ஓகே, இப்போ கான்ட்ரிபியூட் அப்படிங்கிற ஒரு வேர்ப் வந்திருக்கிறதுனால இங்க டூ மீட்னு போடக்கூடாது, மீட்டிங்னு போடுறதுதான் கரெக்ட் ஆன்சர். கான்ட்ரிபியூட் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால நம்ம ஜெரண்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஜெரண்ட், ஜெரண்ட் புதுசா இருக்கா இல்ல, விச் இஸ் ஈஸி ஃபார்ம், ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கும். என்னது, ஐஎன்ஜி ஃபார்ம் ஆட் ஆயிருக்கும். V1 ஃபார்ம் உடைய ஐஎன்ஜி ஃபார்ம்ல ஆட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் மீட்னா மீட்டுங்கிறது V1, அதோட ஐஎன்ஜி மீட்டிங் அந்த மாதிரி ஆட் ஆயிருக்கும். ஓகே, கான்ட்ரிபியூட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்திருக்கிறதுனால மீட்டுங்கிறது மீட்டிங்கா கன்வெர்ட் ஆகும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டு மீட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆக்குபேஷன் மீன்ஸ் த ஒர்க் ஆர் அ ஜாப் பீப்புள் டு நாட் டு ஏர்னிங் மணி. ஓகே, இங்க ஆக்குபேஷன் என்னன்னு பாருங்க, விச் இஸ் சப்ஜெக்ட். ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அது ஒரு ஒர்க் ஜாப். பீப்புள் டு நாட் டு ஏர்ன் மணி, இது வந்து ஒரு ஒர்க் ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அனதர் சப்ஜெக்ட். இங்க ஒர்க் ஜாப் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் டு நாட் இருக்கு, இதுதான் உங்களுடைய வேர்ப். டூங்கிறது உங்களோட பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஓகே, டூங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு பக்கத்துல இருக்க டூ பாருங்க, பிளஸ் ஏர்னிங் இருக்கு. நான் ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ல சொல்லியிருப்பேன், டூ பிளஸ் V1 ஃபார்ம். ஜெரன் பத்தி பேசிப்போம். எஸ், ஏர்னிங் இஸ் ஜெரன். V1 ஒரு ஐஎன்ஜி ஆட் ஆயிருந்துச்சுன்னா அது பேர் ஜெரன்ட்னு சொல்லுவோம். அப்ப டூவோட ஒரு V1 ஃபார்ம் ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம், இட் இஸ் இன்ஃபினிட்டிவ். ஆமாவா, டூவும் ஐஎன்ஜி சேர்ந்து வரக்கூடாது. டூ V1 ஃபார்ம், பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்ப சப்போஸ் ஏர்ன் இருந்துச்சுன்னா கரெக்ட், டூ ஏர்ன் அப்படி இருக்கலாம், பட் டூ ஏர்னிங் இருக்கக்கூடாது. இது தனி கேட்டகரி. ஐஎன்ஜி மட்டும் ஆட் ஆயிருந்துச்சுன்னா அது ஜெரண்ட்னு சொல்லணும், ஜெரண்ட். இதுவே டூவோட ஒரு V1 ஃபார்ம் ஆட் ஆயிருந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து ரெண்டுமே சேர்த்தே கொடுத்துருக்காங்க, அப்ப இது தப்பு தானே. ஆக்குபேஷன் என்னன்னு பார்த்தாச்சு, சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் ரிலேட்டா பார்த்ததுக்கு அப்புறம் வேர்ப் தான் நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணி. இதுல இருக்க வேர்ப் வந்து டூ நாட். இங்க பீப்புள்ங்கிறது சிங்குலர், சாரி பீப்புள்ங்கிறது ப்ளூரல், அதனால இந்த டூவும் ப்ளூரல் கரெக்டா இருக்கா. இந்த எது பிரச்சனை என்ன, சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருக்கிறதுனால இங்க இருக்க வேர்ப் ப்ளூரலா இருக்கு. அப்ப சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பார்க்கும்போது ஓகே கரெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வேர்ப் ரிலேட்டடா பார்த்துட்டு இருக்கனால அடுத்து டூ ஏர்னிங் அப்படின்னு இருக்கு. அப்ப டூவோட ஏர்ன் தான் வரணும், ஏர்னிங் வரக்கூடாது, ஐஎன்ஜி சேர்த்து வரக்கூடாது. அப்ப த கரெக்ட் ஆன்சர் இஸ் டூ ஏர்ன். இங்க டூ ஏர்ன் வந்திருந்தா இது கரெக்டான ஆன்சர். ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் டூ ஏர்னிங். அங்க டூ ஏர்ன் வந்திருக்கணும், அங்க டூ ஏர்னிங் இருக்கிறதுனால அது தப்பு. தேர்ட் க்வெஸ்சன், ஷீ ஹேட் ரிசைன் ஃப்ரம் த
போஸ்ட் பிஃபோர் ஹி அப்பாலஜிஸ்ட். ஸோ இதில் வேர்ப் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் வேறு மாதிரி அப்ரோச் இருக்கு அப்படின்னு பயப்பட வேணாம். நம்ம ஒவ்வொரு கொஷின் சால்வ் பண்ணும்போது இத்தனை ரூல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோவில் தனியாக வேர்ப் பற்றி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, நம்ம பேசிக்லேருந்து போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜஸ்ட் இப்போ இப்படி கேட்குறாங்கங்கிறதுக்கான ஒரு அப்ரோச் தான் இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். என்னென்ன டைப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஓகே, இங்கே ஷி சப்ஜெக்ட் விட்டுருங்க, பிகாஸ் நம்ம இங்கே வேர்ப் பற்றி பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் சப்ஜெக்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். ரைட், இங்கே சப்ஜெக்ட், இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வேர்ப்னு சொல்லுவோம். சென்ட் த போஸ்ட் பிஃபோர் ஹி அப்பாலஜிஸ்ட். இங்கே அப்பாலஜிஸ்ட்டுங்கிறதும் ஒரு வேர்ப் கேட்டகரி. ரைட், ஏன்னா இடி ஃபார்மில் இருக்குங்களா, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஹேட் ரிசைன் ஒன்று இருக்குங்களா, இங்கே அப்பாலஜிஸ்ட். இங்கே பாஸ்ட் எப்பயுமே இடி ஆடாக இருக்கிறதுனால இங்கே எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லை. ஒரு சப்ஜெக்ட் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் ஃபார்ம் இருக்குது, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்குது, அதனால் இதில் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே இருக்க ஹேட் பாருங்கள், ஹேட் ரிசைனுங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. எப்பயுமே ஹேடாக இருக்கட்டும் இல்லை ஹேவ் ஹேஷ், இந்த த்ரீல ஏதோ ஒன்று வந்தாலும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேர்ப் இருக்கு பார்த்தீங்களா, இது வேர்ப் தானே, ரிசைன்ங்கிறது வேர்ப். ஆப்வியஸ் திஸ் இஸ் வேர்ப். இந்த வேர்ப் வந்து வி த்ரீ ஃபார்மாக மாறணும், விச் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு படிப்போம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு படிப்போம். ஓகே, எப்பயுமே இந்த ஹேடாக இருக்கட்டும், ஹேவாக இருக்கட்டும், ஹேஸாக இருக்கட்டும், இந்த மூணில் எந்த கேட்டகரி வந்தாலுமே அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்ப். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈட் எடுத்துக்கலாம். ஈட் வந்து வி ஒன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, ஏட் வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனுடைய பாஸ்ட் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈட்டன், இதுதான் நம்மளுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, வி ஒன் ஃபார்ம், வி டூ ஃபார்ம், வி த்ரீ ஃபார்ம். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது நம்மளுடைய வி த்ரீ ஃபார்ம் தான் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ஈட் வந்து ஏட் ஈட்டன் நம்ம சொல்லணும். அதே மாதிரி தான் இங்கேயும், அப்போ ஹேடுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும். அப்போ ரிசைன்ங்கிற வேர்டுக்கு பதிலாக ரிசைன்டுன்னு இருந்திருக்கணும், பிகாஸ் ரிசைன்ங்கிறது வி ஒன் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம், நமக்கு வி த்ரீ ஃபார்ம் தான் தேவைப்படுது. அப்போ ஹேடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ரிசைன்டுன்னு மாறணும், நாட் ரிசைன். ஓகே, இதுதான் நம்மளுடைய வி த்ரீ ஃபார்ம். அப்போ நீங்கள் இதெல்லாம் படிச்சு வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேர்ப் ஃபார்ம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது. ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹேட் ரிசைன். ஏன்னா அங்கே ஹேட் ரிசைன்ட்னு இருந்திருக்கணும், பிகாஸ் ஹேடுக்கு பக்கத்தில் இருக்கணும் வி த்ரீ ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், When I was in fifth grade, I used to ride on my red bicycle. இங்க என்ன சொல்றாங்க, when I was, இங்க நம்ம என்ன டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும். When I was in the fifth grade, நான் ஃபிஃப்த் கிரேடா இருக்கும்பொழுது இந்த ரெட் பைசைக்கிள் தான் நான் ரைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயே தெரிஞ்சிச்சு விச் இஸ் பாஸ்ட். ஓகே, முடிஞ்சு போனதா பேசியிருக்காங்க. அப்ப இங்க கண்டினியூ ஆகுற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ்ல பாஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டினியூ ஆகும் வரைக்கும் பாஸ்டா தான் இருக்கும். ஓகே, அந்த சீக்வன்ஸ் வந்து மாறாது. When I was in fifth, நான் ஃபிஃப்த் படிக்கும் பொழுது ஐ யூஸ்ட் வருமா, யூஸ் வருமா, யூஸ்ட், பிகாஸ் இங்கே பாஸ் ஆகணும்னா இங்கே பாஸ் ஆகதானே இருக்கணும். ஏன்னா நான் ரைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் டென்த்து சாரி ஃபிஃப்த் படிக்கும் போது ரைட் பண்ணிட்டு இருக்கேன், ரைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, பாஸ்ட்டு பாஸ்டாக தான் இருக்கணும். அப்போ யூஸ்க்கு பதிலாக யூஸ்டுன்னு இருக்கணும், அப்போ தான் கரெக்ட் ஆன்சர் வரும். ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐ யூஸ் டு. ஆக்சுவலி அங்கே ஐ யூஸ்டு டுன்னு வரணும், பிகாஸ் வென் ஐ வாஸ். அது முடிஞ்சு போன ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மை சிஸ்டர் இஸ் கம் ஃபார் அ ஷார்ட் ஹாலிடே ஃப்ரம் த யூஎஸ். ஓகே, யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க ஷார்ட் ஹாலிடேக்காக வராங்க அப்படின்ற மாதிரி. ஓ, இது வந்து ப்ரெசன்ட் அப்படிங்கிற மீன் பண்ணுறதுனால இங்கே இஸ் கம் வராது. ஓகே, சப்ஜெக்ட் வந்து மை சிஸ்டர் இஸ் கம் ஃபார் அ ஷார்ட் ஹாலிடே. இது வந்து ஒன்று ஃபியூச்சராக இருக்கலாம், ஓகே வராங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை ப்ரெசென்ட், பட் மேக்ஸிமம் ப்ரெசென்ட் வராது, பிகாஸ் இவங்க ஷார்ட் ஹாலிடேக்கு வராங்க அப்படின்ற மீனிங். அப்போ ஃபியூச்சர் தான் வந்திருக்கணும், அப்போ எஸ் கம் வராது. அப்போ அதுதான் உங்களுடைய கரெக்ஷனாக இருக்கணும். ஸோ இது வந்து இட் மேக்ஸ் அ சென்ஸ். நம்ம படிக்கும்பொழுதே இது ப்ரெசென்ட்டாக இருக்குமா பாஸ்டாக இருக்குமான்னு உங்களுக்கு அந்த சென்ஸ் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது பர்டிகுலராக படிக்கும்போதே தெரிஞ்சிச்சு வராங்க, அப்போ ஃபியூச்சர் அப்படிங்கிற அந்த சென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு கிராமரும் தெரிஞ்சிருக்கணும், ஆஸ் வெல் அஸ் சிலதுக்கு லாஜிக்காக யோசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சென்டென்ஸ், ஓகே பாஸ்டா இருக்கு, அப்போ பாஸ்ட் தான் அந்த விஷயம் பண்ணியிருப்பாங்க, இது ஃபியூச்சருக்கு கேரி அவுட் ஆகாது, அந்த மாதிரி சில இதாக தெரிஞ்சிருக்கணும். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் கம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
டுட்டா கம்பெனி ஹாஸ் நாட் பீயிங் மேக்கிங் நியூ ஸ்கூல் பேக்ஸ் சின்ஸ் த லாக்டவுன் கமென்ஸ்ட். ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு லாக்டவுன்ல இருந்து சின்ஸ் அப்படின்னா அதுல இருந்து லாக்டவுன்ல இருந்து அவங்க நியூ பேக்ஸ் மேக் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சப்ஜெக்ட் வந்து எங்க டுட்டா கம்பெனி தெரிஞ்சிருச்சு அண்ட் ஹாஸ் நாட் பீயிங் மேக்கிங் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வேர்ப் கேட்டகரி தான். ஓகே ஹாஸ் நாட் பீயிங் மேக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க டியூட்டா கம்பெனி வந்து சிங்குலர்ங்கிறதுனால இந்த ஹாஸ் சிங்குலர் இருக்கு விச் இஸ் கரெக்ட். நாட்ங்கிறது ஓகே நெகட்டிவா போட்டிருக்காங்க. அடுத்து பீயிங்கும் மேக்கிங்கும் பாருங்க பக்கத்துல மேக்கிங் இப்படி இருக்கு. ஹாஸ்க்கு நாட் இருந்தாலும் சரி ஹாவ் நாட் ஹேட் நாட் எது இருந்தாலும் சரி பக்கத்துல பீயிங்னா நம்ம ஆட் பண்ணக்கூடாது. பீயிங் மட்டும்தான் ஆட் பண்ணும். இது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே பெர்ஃபெக்ட் டைப்ஸ் ஆஃப் டென்ஸ்ல பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்ப்போம். ஹேஸா இருந்தாலும் ஹேவா இருந்தாலும் ஹேடா இருந்தாலும் பக்கத்துல ஒரு ஐஎன்ஜி ஃபார்மோட ஒரு வேர்ப் கிடைச்சிருக்கு மேக்கிங்கிற வேர்ப் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம பீன் தான் ஆட் பண்ணணும். வேர்ப் ஃபார்மோடைய ஒரு ஐஎன்ஜி ஆட் ஆயிருந்தாவே நம்ம பீன் போடக்கூடாது பீன் தான் போடணும் விச் இஸ் ரூல். இந்த ரூல் நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கரெக்டா பண்ணிடலாம். ஓகே இது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பிகாஸ் ஐஎன்ஜி இருக்க பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு டைப்புக்கு கீழே இந்த ரூல் இருக்கு. ஓகே த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹேஸ் நாட் பீயிங்க்கு பதிலா ஹேஸ் நாட் பீன்னு வந்திருக்கணும். அப்போ பீயிங் தான் இங்கே தப்பான ஒரு வேர்ட். அதை நம்ம இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு. ஷாம் சோ குட் வித் வெப்பன்ஸ் ஃபெயில் டு ஃபைண்ட் த வேர்ட்ஸ் டு டெல் ஹிம் எவ்ரிபடி ஹீ வுட் டன் சோ ஃபார் ஆல் த காம்ப்ரமைசஸ் ஹீ ஹேட் மேட் ஹேட் பீன் ஃபார் லவ். ஷாம்ங்கிறது என்னது ஷோ குட் வித் வெப்பன்ஸ் ஃபெயில் டு ஃபைண்ட் த வேர்ட்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு வேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்ண ஃபெயில் ஆயிடுறாங்க விச் மீன்ஸ் அவங்களுக்கு அது தெரியல. டு டெல் ஹிம் எவ்ரி திங் ஹீ வுட் டன் ஸோ அவனோட இது என்னன்னா அவன்கிட்ட எல்லாமே இருக்கு பட் அவன் நடந்தது சொல்றதுக்கான அவனுக்கு வேர்ட்ஸ் தெரியல எப்படி சொல்லணும்னு அவனுக்கு தெரியல. ஓகே நமக்கு தெரியும் நம்ம மைண்ட்ல இருக்கு பட் அது வந்து ஒருத்தவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு தெரியாம போயிடுது இல்லை அந்த வேர்ட்ஸ் நமக்கு சொல்ல வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டேஜ்ல என்ன பேசிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாமே தெரியும் பட் அந்த பர்டிகுலர் வேர்ட் நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகாது. அந்த மாதிரிதான் இவங்களுக்கான ஷாம்கான ஒரு ப்ராப்ளம். ஓகே இப்போ இங்க என்ன கண்டுபிடிக்கணும் வேர்ப் ரிலேட்டடா பார்க்க போறோம். ஷாம் சோ குட் வித் வெப்பன்ஸ். ஓகே இதுல எதுவுமே கரெக்ஷன்ஸ் இல்லை. இங்க பாருங்க விச் இஸ் வேர்ப் நம்ம வேர்ப் ரிலேட்டடா பாக்கறதுனால வேர்ப் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அடுத்தது டெல்ங்கிற ஒரு வேர்ப் இருக்கு அண்ட் ஹீ ஹேட் ஹீ வுட் சொல்லலாம் so for all the compromises he would inga had been. okay indha maari irukadha verb underline paniyaachu. ipo verb la enna corrections paaka porom. already sollirukku subject vand singular ah irundhuchuna verb um singular ah dhaan irukkonu sollirukku right. appa sham vandu singular subject la appa adha continue aagura verb vand eppadi irukkonu singular ah dhaan irundhirukona namak fail ingara plural form irukku ss code words sollirukadha fail is action word. action word la s add panna dhaan adhu singular ah maarum. appa inga ore s add pannitinga adhu singular ah maaridum பிகாஸ் ஷாம்ங்கிறது சப்ஜெக்ட் சிங்குலர் சிங்குலரா இருக்கும் போது வேர்பும் சிங்குலரா தான் இருக்கணும். ஃபெயில்ஸ் தான் வந்திருக்கணும் பட் அங்க ஃபெயில் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பினாய் சேட் தட் ஹி இஸ் கம்மிங் ஃப்ரம் ஹிஸ் வில்லேஜ் ஜெய்ஹார் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்க்கு அவங்க வராங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். இதுல பாத்தீங்கன்னா சேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சேட் தட் விச் மீன்ஸ் டைரக்ட் இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லலாம். டைரக்ட் டு இன்டைரக்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இன்டைரக்ட்ல எப்பயுமே இந்த வேர்ப் வந்து பாஸ்டா தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ டைரக்ட் இன்டைரக்ட் அப்படில இது விச் இஸ் இன்டைரக்ட் வேர்ப் சாரி இன்டைரக்ட் சென்டென்ஸ் எல்லாம் இந்த இன்டைரக்ட் சென்டென்ஸ்ல இதுக்கு இருக்கக்கூடிய வேர்ப் எப்பயுமே பாஸ்டா இருக்கும். இப்போ இதுவே வாஸா இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் கரெக்ட். இன்டைரக்ட்ல வேர்ப் ஷுட் பி இன் பாஸ்ட் டென்ஸ். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹியர்ஸ். பாத்தீங்கன்னா இந்த 8 க்வெஸ்சன்ஸ்லயுமே நம்ம ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸ்க்கும் வேற வேற ரூல் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நீங்க நோட் டவுன் பண்ணி வைங்க இதை பத்தி டீடைல்டா ஒவ்வொரு பர்டிகுலரா இப்ப டென்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹி இஸ் கமிங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மை பாஸ் கீப்ஸ் டெல்லிங் மீ ஆல் த டைம் தட் மணி டசன்ட் க்ரோஸ் ஆன் ட்ரீஸ். என்னோட பாஸ் சொல்லிட்டே இருப்பாரு பணம் ஒன்றும் மரத்துல காய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாராமா. ஓகே இங்க நம்ம சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். மை பாஸ் ஓகே keeps his verb. இப்ப subject verb agreement உம் இதுல ஆட் பண்ணி பாத்துக்கணும் பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். அப்ப பின்னாடி நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணுமோ அதையும் இங்க அப்ளை பண்ண பழகிக்கணும். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் சப்ஜெக்ட் இங்க சிங்குலரும் வேர்புக்கு எஸ் எஸ் கோட் வேர்ட் சிங்குலருக்கு எஸ் ஆட் பண்ணிட்டாங்க.
ஒரு ஆக்ஷன் வேர்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, அது சிங்குலர். அப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கனால இது மேட்ச் ஆயிடுச்சு, விச் இஸ் கரெக்ட். இந்த பக்கம் செட் ஆயிடுச்சு. டெல்லிங் மீ இது வரைக்கும் ஓகே. அடுத்த செக்மெண்ட் பாருங்க, ஆல் தி டைம். இதுல பெருசா எந்த ஒரு கரெக்ஷனும் இல்ல. ஏன்னா இப்ப நம்ம வேர்ப் ரிலேட்டடா பாக்குறதுனால அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் மணி, மணியில எங்கேயாவது வேர்ப் இருக்கா? இல்ல. சோ அதுவும் கிடையாது. அடுத்துதான் பாக்கணும், இங்கதான் வேர்ப் இருக்கு. டஸ் நாட், டசன்ட், க்ரோஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க டஸ் இருக்கு, நாட் கூட விட்டுருங்க. ஓகே, டஸ் இருக்கு. டஸ்ல இருந்து ஆல்ரெடி இங்க இஎஸ், அதாவது சிங்குலரை ரெஃபர் பண்ணிருக்கு. மை பாஸ் இங்க வந்து இதோட கம்ப்ளீட் ஆச்சு, அவரை பத்தி சொல்லி முடிச்சிட்டாங்க. தட் மணி, மணியை பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. மணி டசின் ப்ரோ, மணிங்கிறது சிங்குலர் இருந்ததுனால டஸ்ங்கிற ஒரு சிங்குலர் வந்துச்சு. இஎஸ் ஆட் பண்ணிருக்காங்களா, சிங்குலர் செட் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு அடுத்த கூடிய இருக்க வேர்ப் நம்ம எஸ் ஆட் பண்ணக்கூடாது, பிகாஸ் ஆல்ரெடி எஸ் ஆட் பண்ணியாச்சு. ஒரு சிங்குலரா மாத்துறதுக்கான எஸ் இங்க ஆல்ரெடி இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய வேர்ப்ல எஸ் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இந்த எஸ் ரிமூவ் பண்ணிட்டா கரெக்டா ஆன்சர் வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் டசன்ட் க்ரோஸ் ஆன் ட்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். தேர் இஸ் நோ பிக் டீல் இஃப் ஷீ டிடன்ட் கேம் டு த பார்ட்டி. ஸோ அது பெரிய விஷயமா இருக்காது வரலினாலும் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், சப்ஜெக்ட் மெயினா வேர்ப் கண்டுபிடிக்கணும். தேருங்கிறது வந்து இங்க பிக் டீல் பத்தி, தேர் வந்து ப்ரீவியஸ் வீடியோல பாத்துருப்போம். அது வந்து ஒரு சிங்குலரா ப்ளூரலா கன்சிடர் பண்றது இங்க பின்னாடி வர சென்டென்ஸ்ல இருக்க வேர்ட்ஸ் வச்சுதான் நம்ம டிசைட் பண்ணுவோம். சோ அதை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம், இட்ஸ் ஓகே. பிக் டீலுங்கிறது இங்க ஒரு டீல் பத்தி தான் பேசியிருக்காங்க. சோ இந்த தேர் இதை ரெஃபர் பண்றதுனால மிஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த இருக்க சப்ஜெக்ட் பாருங்க, ஷீ இருக்கு, டிட் நாட் இருக்கு, விச் ரெப்ரசன்ட் பாஸ்ட். ஓகே, இப்ப டிட் வந்திருக்கனால டிட் ஆல்ரெடி பாஸ்ட் ரெஃபர் பண்ணிருச்சு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேர்ப் அகெயின் ஒரு பாஸ் ரெஃபர் பண்ணணும் அவசியமே இல்லை, பிகாஸ் இங்கே ரெஃபர் ஆகுதுன்றால இந்த கம் இந்த சாரி கேமுக்கு பதிலாக கம் போட்டிருந்தா கரெக்ட் ஆன்சர். ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல பார்த்துருப்போம்ல, ஆல்ரெடி ஒரு ப்ரெசன்ட் ஒரு சிங்குலர் ரெஃபர் பண்ணிருச்சு அப்படின்னா அது பக்கத்துல இருக்க வேர்ப் இன்னொரு ப்ரெசன்ட் ரெப்ரசன்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்க பாஸ் ஆல்ரெடி ரெஃபர் பண்ணிருக்கிறதுனால இங்க வரக்கூடிய அந்த வேர்பும் அகெயின் ஒரு பாஸ் ரெஃபர் பண்ணணும் அவசியம் இல்லை, அங்க கம் மட்டும் இருந்தா போதும். The correct answer is came to the party. Next one. Suman told me that she did not know how to operate her net banking account. Suman kondittu Suman enna solraru, told me engitta solra she did not know, avalukku theriyala, enna theriyala, net banking account eppadi operate pannunongiradhu theriyala abindra oru statement kuduthirukanga. Here you have to find out verb. Okay, he told me, இதை பார்த்தீங்கன்னா தெரியுது, இது ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச். ஏன்னா ஒருத்தவங்க சொல்றது இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க சொன்ன மாதிரி சொல்றது தான் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, இவன் இங்க டோல்ட் இது ஓகே. தென் தட் ஷீ, ஷீ இஸ் அ சப்ஜெக்ட், பக்கத்துல இருக்க வேர்ப் பாஸ்ட் டென்ஸ், பிகாஸ் டிட் நாட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு பாஸ்ட் ரெஃபர் பண்ண அவசியம் இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி டிட் பாஸ்ட் ரெஃபர் பண்ணிருக்கனால இங்க நோ போட்டது தான் கரெக்ட். நியூ போட்டிருக்க கூடாது, இந்த நியூ போட்டிருக்க கூடாது, பிகாஸ் இங்க ஆல்ரெடி பாஸ்ட் ரெஃபர் பண்ணிடுச்சு. ஓகே, அப்ப இந்த சென்டென்ஸும் கரெக்ட். ஹவு டு ஆப்ரேட், இப்ப இங்கதான் பாக்கணும். இப்ப ஆப்ரேட்டுங்கிறது அன்னதர் வேர்ப், இங்க சென்டென்ஸ்ல என்னென்ன வேர்ப் இருக்கோ அதை அத்தனையும் பாக்கணும். ஒவ்வொன்னையும் பாத்துட்டு வந்தாச்சு, எல்லாத்துலயுமே கரெக்டா போட்டிருக்காங்க. அப்ப இங்க டூ ஆப்ரேட்ஸ்னு இருக்கு, ஆல்ரெடி பாத்துருக்கோம் டூ ஆப்ரேட், அதாவது டூ வி ஒன் ஃபார்ம் வந்தது அப்படின்னா அது இன்ஃபினிட்டி நம்ம பாத்திருக்கோம். டூ பிளஸ் வி ஒன் ஃபார்ம், இங்க டூ பிளஸ் வி ஒன் ஃபார்ம் வரும்னா இந்த எஸ் ஆடா இருக்க கூடாது தானே, பிகாஸ் வி ஒன் ஃபார்ம்ல எப்பயுமே எஸ் ஆட் ஆகாது. ஓகே, அது ப்ரெசென்ட்டா மாறும் போது எஸ் ஆட் ஆகும். டூக்கு பக்கத்துல எப்பயுமே வி ஒன் ஃபார்ம் வித்வுட் எஸ்ல தான் வந்திருக்கணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ரேட்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஐ கோஸ் டு த ஸ்கூல் எவ்ரி டே இரஸ்பெக்டிவ் ஆஃப் த வெதர், எப்படி வெதர் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ரெகுலரா டெய்லியும் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, இப்போ இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி கூட இங்க பாத்திரலாம். ஐங்கிறது சப்ஜெக்ட், பக்கத்துல இருக்கிறது வேர்ப். இங்க வேர்ப்ங்கிறதுனால நீங்க ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் பார்த்துக்கொள்ள, சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அதை பேஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். அப்ப இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஐங்கிறது சப்ஜெக்ட், அப்ப இங்க இருக்கக்கூடிய வேர்ப் பார்க்கணும். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருக்கு, பிகாஸ் ஐங்கிறது ப்ளூரல், எஸ். அப்ப இங்க இருக்கக்கூடிய வேர்ப் எப்படி இருக்கணும், ப்ளூரலா தான் இருக்கணும். ஆனா கோஸ்க்கு ப்ளூரலுக்கு, ப்ளூரல்னா எஸ் இருக்கக்கூடாது, ப்ளூரலுக்கு எஸ்க்கு ஃபைட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எஸ் வரக்கூடாது, எஸ்ங்கிறது இஎஸ்ஐ டோட்டலா வராது. அப்ப கோங்கிறது பேஸ் வேர்ட். ஓகே, சப்ஜெக்ட் ப்ளூரலா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய வேர்பும் ப்ளூரலா தான் இருக்கணும். அப்ப அங்க கோஸ்ங்கிறது வராம கோன் வந்திருக்கணும். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐ கோஸ். ஒவ்வொன்றுக்கும் ரிலேஷன் இருக்கும். அப்ப நம்ம கண்டினியூவா வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஓவரால் பேக்கேஜ் ஐடியா கிடைக்கும்.
இட் வில் டேக் 5 minutes டு ப்ரிப்பேரிங் அ கப் ஆஃப் டீ. இட் இஸ் வெரி ஈஸி. எஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சா, டூக்கு பக்கத்துல எப்பயுமே இப்படி இருக்கணும், V1 ஃபார்ம் தான் இருக்கணும். இங்க ஐஎன்ஜி ஆடா இருக்குது. சப்போஸ் இங்க டூ இல்லாம ப்ரிப்பேரிங் வந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே. ஓகே, ஆனா இங்க V1 ஃபார்முக்கு எப்படி இருக்கணும், ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கக்கூடாது, ப்ரிப்பேர் மட்டும் தான் இருக்கணும். ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் ப்ரிப்பேரிங் அ கப் ஆஃப் டீ. Nobody from the gathering of odd people could guess the accident occurring blast. So, enna solranga, gatherana people la yaarukume indha accident eppa nadanduchuna kandupidikka mudiyilla. Okay, nobody inda solranga. Inga positive a irukadanal mudinjuchu abingara meaning illa. But nobody na yaaraliyum, yaaraliy kandupidikka mudiyilla. Okay, inge pathina indha sentence la edhu verb nu kandupidikkanum. Idhan namma verb form la paathitirukkom. So, verb kandupidinga. இங்க குட்ங்கிறது வந்து ஒரு வேர்ப் வச்சுக்கலாம், பிகாஸ் இது மாடல் வேர்ப்ஸ்ல வரும். அதை கண்டினியூ ஆகுது. அக்கர், அக்கருங்கிறது ஒரு சப்ஜெக்ட், சாரி ஒரு வேர்ப் தானே, சப்ஜெக்ட் வேர்ப் இதுல பாக்குறோம். நோபடிங்கிறது பார்த்தாச்சு, அண்ட் ஆட் பீப்புள், ஆட் பீப்புள்ங்கிறது இங்க ஒரு சப்ஜெக்ட். சரி, இப்ப வேர்ப்ல பாத்தீங்கன்னா இங்க குட்ங்கிறது ஒரு ஆக்சன் நடந்துருச்சு, அப்புறம் பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயமா தான் இருந்திருக்கும். அப்ப இங்க குட்ல பாஸ்ட் போட்டது கரெக்ட். அடுத்த சென்டென்ஸ் தான் பாக்கணும். இங்க அக்கரிங் இருக்கு, ஒரு ஐஎன்ஜி ஆட் ஆயிருந்துச்சுன்னா அது பேரு ஜெரண்ட்னு சொல்லுவோம். இந்த ஜெரண்ட் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இது பாஸ்ட், பாஸ்ட் விஷயம் நடந்திருக்கும் போது ஜெரண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, டூ பிளஸ் V1 ஃபார்ம், அதாவது இன்ஃபினிட்டிவ்னு சொல்றோம், அப்ப யூஸ் பண்ணும். ஜெரண்ட் வந்து இங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப அங்க அக்கரிங் அப்படிங்கிறது தப்பு. அக்கரிங், ஓகே, 15th one. We watched the workman to repair the tiles of the kitchen. இப்போ இங்க பாருங்க, which is verb. Verb வந்து எப்படி இருக்கு, பாஸ்டா இருக்கு. பாஸ்ட்ல இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது, பாஸ்ட்ல ஜெரண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணும். இது ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வரும். ஓகே, இங்க வாட்ச்ங்கிறது என்னது, பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் ஒரு வேர்ட்ல ஒரு சென்டென்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதை கண்டினியூ ஆயிட்டு வரக்கூடிய வேர்ப், சப்போஸ் டூ அதாவது இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது ஜெரண்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் கரெக்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்டா கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்டா இருக்கும் பொழுது ஜெரண்ட் வெல்கம். ஓகே, சம்டைம்ஸ் ஃபியூச்சர் ஆர் ப்ரெசன்ட் அப்படிங்கிற டைம்ல யூ கேன் யூஸ் இன்ஃபினிட்டிவ். ஓகே, பாஸ்ட் இங்க கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்க ஜெரண்ட்னு மாத்தியாச்சு. அதே மாதிரி ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்லயே இருக்கும், நோபடி ஃப்ரம் த கேதரிங் ஆஃப் ஆட் பீப்புள். இங்க பாத்தீங்கன்னா அக்கரிங் அங்க ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குங்களா, இங்க வந்து குட் கெஸ், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் பாஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் இங்க ஏன் அக்கரிங் வராது அப்படின்னா, இங்க ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் கொடுத்துட்டாங்க, ரைட். அப்ப பாஸ்டுக்கு பாஸ்ட் தான் இருக்கும், இந்த ரெண்டுக்குமே ஒன்னே தான். பட் இங்க அக்கரிங் ஏ வராதுங்கிறதுக்கான ரீசன் நான் சொல்றேன். அங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து அக்கரிங் வரும், அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். இங்க அக்கரிங் வராதுக்கான ரீசன், நீங்க ஒன்னு பாஸ்டா கன்சிடர் ஆச்சுன்னா கண்டினியூ ஒரு பாஸ் தான் வந்திருக்கணும், அதனால இங்க அக்கர்ட் தான் வரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இதுக்கான ஆன்சர் என்ன வரும், டூ ரிப்பேருக்கு பதிலா ரிப்பேரிங் அப்படின்னு வரும். பட் டூ ரிப்பேர் த டயர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் எக்ஸ்பெக்ட் கைடன்ஸ் ஃப்ரம் மை அண்ட், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, கைடன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஓகே, ஹேட். இது சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு பக்கத்துல ஹேடுங்கிறது பாஸ்ட், பாஸ்டுக்கு சிங்குலரும் கிடையாது ப்ளூரலும் கிடையாது. சிங்குலருக்கு ப்ளூரலுக்கும் ரெண்டுக்குமே நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது ஹேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேடு, ஹாவ், ஹேஸ், இதுல எது வந்தாலும் பக்கத்துல V3 ஃபார்ம் வரும்னு சொல்லியிருக்கேன், ரைட். V3 ஃபார்ம் விச் இஸ் எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பெக்ட் பதிலாக எக்ஸ்பெக்டட் வந்திருந்தா அது கரெக்டான ஆன்சர். பிகாஸ் ஹாவ், ஹேட், ஹேஸ் இது மூணுல எது வந்தாலும் அங்கே V3 ஃபார்ம் தான் வந்திருக்கும். அப்போ இங்கே ED வந்திருந்தா கரெக்ட் ஆன்சர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹேட் எக்ஸ்பெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஷி ஹேஸ் கிவன் மீ அ புக் லாஸ்ட் வீக் விச் ஐ ரிட்டர்ன்ட். என்ன சொல்றாங்க, இவங்க வந்து புக் கொடுத்துருக்காங்க, ஷி ஹேஸ் கிவன் மீ அ புக், ஒரு புக் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் வீக், அது வந்து விச் ஐ ரிட்டர்ன், நான் கொடுத்த புக்கு திரும்ப எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மீன். ஓகே, இங்க பாருங்க, இதுல டைப்ஸ் ஆஃப் வேர்ப் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். லாஸ்ட்ல பாருங்க, ஐ ரிட்டர்ன், இது வந்து பாஸ்ட் முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஆனா ஹாஸ்ங்கிறது ஒரு ப்ரெசன்ட்,
அப்ப ப்ரெசென்ட் வரலாமா? பாஸ்டா இருந்தா பாஸ்டா வரணும், ப்ரெசென்டா இருந்தா ப்ரெசென்ட் வரணும். இதான் நம்மளுடைய ரூல். அங்க பாஸ்ட் கொடுத்திருக்கறதுனால இங்க ஹேஸ்க்கு பதிலா ஹேட் பி ஹேட் கிவன் போட்டதான் கரெக்ட் ஆகும். பாஸ்டுக்கு பாஸ்ட், ப்ரெசென்ட்க்கு ப்ரெசென்ட். ஓகே, தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹேஸ் கிவன். ஐ ரிமெம்பர் டு மீட் ஹர் அட் அ கான்ஃபரன்ஸ் இன் டெல்லி லாஸ்ட் இயர். ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கு என்னது, ஐ ரிமெம்பர் டு மீட் ஹர் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு லாஸ்ட் இயர், லாஸ்ட் இயர் முடிஞ்சு போனது. ஆனால் இங்க ரிமெம்பர் டு மீட் ஹர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன கரெக்ஷன் பண்ணும்? ஓகே, ஆல்ரெடி சொல்லியாச்சா, பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வந்திருக்கணும், டூ ஃபார்ம் வரக்கூடாது. இப்ப டூ மீட் தான் அங்க மிஸ்டேக்கா இருக்கும். த கரெக்ட் ஆன்சர் டு மீட் ஹர். My cousin Javakar visited me at home and asked me what I am reading. இங்குமே நம்ம அப்ளை பண்றது verb form. Visited, which is past, முடிஞ்சு போன ஒரு விஷயம். Asked, அதுமே past, கரெக்டா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் past கொடுத்துருக்காங்க, இங்கேயும் past கொடுத்துருக்காங்க. அடுத்து வரக்கூடிய verb பாருங்க, I am reading, which is continue, அது ப்ரெசென்டா கண்டினியூ. நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது past, முடிஞ்சு போனது. அப்ப இங்க ரீடிங் வந்திருக்க கூடாது, ஐ எம் ரீடிங் வந்திருக்க கூடாது, ஐ வாஸ் ரீடிங் வந்திருக்கணும். பிகாஸ் பாஸ்டுக்கு பாஸ்ட் தான், ஒரு சென்டென்ஸ் பாஸ்டா இருந்துச்சுன்னா கண்டினியூவா பாஸ்டா தான் இருக்கும். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐ எம் ரீடிங். வி ஹாவ் சீன் தட் மூவி பிஃபோர், வி ஹாவ் சீன் தட் மூவி பிஃபோர். ஓகே, இந்த மூவி நாங்க முன்னாடி பார்த்தோம் அப்படின்ற ஒரு. இங்க வந்து சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கலாமே. வி வந்துட்டு ப்ளூரல், அப்ப ஹேஸ் பதிலா ஹேவ் போட்டுக்கணும். சிம்பிள். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹேவ். தி டாக்டர் கேம் ஆஃப்டர் தி பேஷண்ட் ஹேட் பாஸ் அவே. அந்த டாக்டர் எப்ப வந்தாங்க? அந்த பேஷண்ட் பாஸ் அவே ஆனதுக்கு அப்புறம் வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்க கேம் இருக்கு, இங்க ஹேட் இருக்கு. ஹேடுக்கு பக்கத்துல ஒரு வேர்ப், ஹேடுக்கு பக்கத்துல ஒரு வேர்ப் கண்டிப்பா வந்திருக்கணும். அந்த வேர்ப் வந்து வி ஒன்னா இருக்க கூடாது, வி த்ரீயா இருக்கணும். ஆனா இங்க பாஸ் அவேங்கிறது வி ஒன் ஃபார்ம், அதனால பாஸ்ட் அவேன்னு மாத்தணும். இப்படிதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஹேட்க்கு பக்கத்துல வி த்ரீ ஃபார்ம். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் பாஸ் அவே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தட் வில் ட்ரூலி பீன் அ மைல் ஸ்டோன் டு செலிப்ரேட். ஸோ இந்த செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி, ரொம்ப தொலைவில் இருக்கு அப்படின்லாம் சொல்றோம், அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன வரணும், விச் இஸ் த வேர்ப் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இங்க வில்ங்கிறது வேர்பா இருக்கு, இங்க பீன்ங்கிறது ஒன்று இருக்கு. இங்க டூ செலிப்ரேட் கரெக்டா இருக்கு, டூக்கு பக்கத்துல ஒரு வி ஒன் ஃபார்ம் இருக்கு. சப்போஸ் இங்க ஐஎன்ஜி இருந்தது அப்படின்னா இது தப்புன்னு சொல்லலாம், இங்க கரெக்டா இருக்கு. இப்ப வில் பாருங்க, வில்க்கு பக்கத்துல பீன் தான் வரணும், இங்க பீன் வரக்கூடாது, பி தான் வரணும். பீன் வந்துச்சுன்னா பக்கத்துல ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் வந்திருக்கணும். ஓகே, பீன் பக்கத்துல ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்ததுன்னா அது கரெக்ட், பட் இங்க பிக்கு பக்கத்துல எதுவுமே கிடையாது பீன் பக்கத்துல. ஸோ வில் பீங்கிறது தான் கரெக்டானது. இது வந்து ஒரு ப்ரெசென்ட், அதனால நம்ம பீன் தான் போட்டோம். பாஸ்ட்ல ப்ரெசென்ட் ரிலேட்டடா இருக்குது. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் பீன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சம் ஒன் லிசன்ஸ் டு ஆர் கான்வர்சேஷன். என்ன சொல்றாங்க, யாரோ நம்மளுடைய கான்வர்சேஷனை லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. சம் ஒன், யாரோ லிசன் பண்ணிட்டு இருக்காங்க, லிசன் பண்ணிட்டு இருக்காங்க, விச் மீன்ஸ் இப்ப கண்டினியூ ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஓகே, சம் ஒன் லிசன், அப்ப இந்த லிசன்ஸ்ங்கிறது மாறும். ஓகே, இது வந்து இப்போ கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் போது இஸ் லிசனிங் வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப கேட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, என்னோட கான்வர்சேஷன் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டினியூஸ், அப்ப லிசனிங் வர சான்ஸ் இருக்கு, அவங்க லிசன் வராது. கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ற மாதிரி தான் எழுதணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹர் புக் ஸ்டோர் ஃபிளரிஸ்ட் பிகாஸ் ஷீ பிக்ஸ் அ குட் லொகேஷன். அவங்க ஒரு புக் ஸ்டோர் நடத்திட்டு இருக்காங்க, அது ரொம்பவே டெவலப் ஆச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க கரெக்டான லொகேஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மீனிங். அப்போ ஃபிளரிஸ்ட்ங்கிறதே ஒரு பாஸ்ட், அவங்க பிக் பண்ணியிருக்காங்க, குட் லொகேஷனை பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்ல பிக் பண்ணியிருந்தா தான் ஃபியூச்சர்ல அது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸாக இருந்திருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் கொடுத்துருக்கனால இப்போ பிக் வர சான்ஸ் கிடையாது, பிக்கு தான் வந்திருக்கணும். பிகாஸ் இது ஒரு பாஸ்ட், இவங்க ஏற்கனவே பிக் பண்ணியிருந்தா தான் அது ஃபிளரிஷா இருக்கு. அப்போ அது பாஸ்டாக நடந்திருந்தா தான் இது ஒரு பாஸ்டாக இருந்திருக்க சான்ஸ் இருக்கு. அப்போ பிக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனால் இங்கே பிக் இருக்கிறதுனால நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஐ பிளே கிரிக்கெட் இன் மை சைல்டுஹுட் வித் மை சிஸ்டர். த கோட் வேர்ட் இஸ் சைல்டுஹுட், சைல்டுஹுட் இஸ் பாஸ்ட் ஒன். ஓகே, பாஸ்ட் டென்ஸ்க்கு இங்க இருக்கக்கூடிய வேர்ப் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேர்ப். இங்க சென்டென்ஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு சைல்டுஹுட்டுங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸ்.
ஒரு சென்டென்ஸ்ல பாஸ்ட் ரெஃபர் ஆயிருக்கும் போது அங்க இருக்க வேர்ப பாஸ்டா தான் இருக்கும். யூ ஷூ டேட் பிளேட் இன்ஸ்டெட் ஆஃப் பிளே, பிளேக்கு பதிலாக பிளேட் போட்டிருந்தா கரெக்டா இருக்கும். ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் பிளே. ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட், நீங்க ஷோ ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிடும். அண்ட் ஒன் மோர் இஸ் யூ வில் கெட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது என்ன எதனால தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்காம இருக்கிற சான்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் எங்கேயும் போய் சர்ச் பண்ணுங்கிற நெசசரி இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு டவுன்லோட் பிடிஎஃபாக வேணும்னா யூ கேன் டவுன்லோட் யூ டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அகைன் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் இதே மாதிரி நிறைய பார்க்கலாம். Until then, stay tuned. உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். பாய், தேங்க்யூ.